ஹலோ கைஸ், லியோ டீம் சைடில் இருந்து இப்போதைக்கு ரெண்டு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆந்தனி தோஸ், இன்னொன்று ஹரால் தோஸோடது. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நான் டீகோட் பண்ண போகிறேன், அதை தான் சொன்னேன். லியோவோட ஸ்டோரி ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோட ஸ்டோரி ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஓகேவா? இதை பற்றி நிறைய யூடியூப் சேனல்ஸும் பேசியிருக்கிறாங்க. முதல்ல இந்த லியோவோட ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படம் இல்லைன்னா யூடியூப்லேயே அதுக்கான வாய்ஸ் ஓவர்ஸ்லாம் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. லியோக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ்க்கும் இருக்க கனெக்ஷன் தெரிஞ்சுக்கணும், டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு சம்மரியாக சொல்கிறேன், கேளுங்க. ஒரு நார்மலான ஆள் ஒரு பேக்கரி வச்சு நடத்துகிறான். அப்போ அவன் பேக்கரியில இருக்கவங்களுக்கு ஒரு நாள் ஒரு சின்ன த்ரெட்டன் வருது பேக்கரியில இருக்க போவே. அப்போ அவங்கள காப்பாத்த ஹீரோ கன்ஷாட் பண்றாரு. அப்போ மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இந்த நியூஸ பரபரப்பா பேச அவன் பேரு ஃபேமஸ் ஆகுது. அப்போ அவனை தேடி பல பேர் அவன் பேக்கரிக்கு வராங்க. அப்போதான் தெரிய வருது அவனுக்கு வேற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்றது. அவன் இதெல்லாம் மறைச்சுதான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு த்ரெட்டன் வந்தனால அந்த ஐடென்டிட்டியை திரும்ப காட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் உடைய ஒரு ஓரளவு ஒரு சம்மரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துல இன்னும் நிறைய இருக்கு, டைம் இருக்கவங்க போய் பாருங்க. இப்போ நம்ம அப்படியே இங்கிட்டு வருவோம். சேம் டைல சேம் வாடகைன்ற மாதிரி எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகும். ஸோ கதை வைஸ் மட்டும் இல்லாம லைட்டா கேஸ்டிங்கும் கூட அதே மாதிரி மிக்சிங்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ இங்கதான் இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. தாசன் கோல பிரதர் மூணு பேர், ஆந்தனி தாஸ், ஹெரால் தாஸ், இன்னும் தளபதி பேரும் தாஸ் தான் வரும். நிறைய பேர் லியோ தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் அது என்னன்னு தெரியல. பட் நம்ம சும்மா இப்போ தளபதினே வச்சுப்போம். இவங்க மூணு பேருமே பிரதரா இருப்பாங்க. அவங்களோட தேர்ட் பிரதர் தான் தளபதி அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ அக்கார்டிங் டு மை தியரி, இவங்க தாசன் கோல ஒரு பிசினஸ் விரிசல் விழுது. அப்போ ஆந்தனி தாஸ் அண்ட் ஹெரால் தாஸும் வந்து பிரிஞ்சிடறாங்க. அப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனிமீஸ் ஆயிடுறாங்க. தம்பி விஜய் நான் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல சம்பவ காரணமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் அப்படி இருக்கலாம், மேபி அப்படி வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்லி பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ போறாரு நம்ம விஜய். அப்போ எதிர்ச்சியா ஒரு நாள் இந்த மாதிரி நியூஸ்ல பாக்குறாங்க, நம்ம காணாம போன தம்பி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாகல, எங்கேயோ பேக்கரி வச்சிருக்கான், அவனை தேட போறாங்க, ஓகேவா? ஃபைன். அப்போ அவனை தேட போகும்போது நான் வரல அப்படின்னு சொல்ல அவரை கட்டாயப்படுத்த அங்க என்ன விதமான விபரீதங்கள்லாம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. இதுல கைதி விக்ரம் ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்க சொருவி எப்படி எடுத்துன்னு வர போறாங்க அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அண்ட் இது எல்சிவா இல்ல ஸ்டாண்டர்லோன் மூவியானும் சொல்ல முடியல. சம்டைம் ஸ்டாண்டர்லோன் மூவி மாதிரி ஒரு ஷேட் இருக்க மாதிரி இருக்கு, சம்டைம் லியோ ரெண்டு பாட்டா ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா மேபி பெரிய கதையாதான் இருக்கணும். நான் சொன்ன தியரி படி பார்த்தா தாசன்கோ ஒட்டுக்கா இருக்கும்போது மிஸ்கின், மன்சூர் அலிகான், இன்னும் எவ்வளோ வில்லன்ஸ் உள்ள இருக்காங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் கேமியா பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இவ்வளோ வில்லன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்பிளிட் ஆயிட்டாங்க ஃபைட்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் தளபதி அண்ணா கூட சிங்கிள்ஸில் கும்பல் சண்டைன்னு இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். 75% சொன்னது ஸ்க்ரீனில் வரலாம், இல்லை 25% தான் வரலாம், எப்படின்னு தெரியல. இன்னும் ட்ரெய்லர் வரல, வர வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும் என்ன விஷயம் அப்படின்றது. இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் போட்டு போயிருங்கப்பா. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். டடா, பை பை, see you. Bloody sweet.